ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நீட் ஃபைனல் ரிவிஷன் சீரீஸில் டிரான்சிஸ்டரில் இருந்தால் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இதோட ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் ஷீட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன், அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, அதோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் மேலே நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தேங்க. உங்களுக்கு டிரான்சிஸ்டர் கான்செப்ட் ஐடியா இல்லைன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இது பண்ணுங்கள், இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ டிரான்சிஸ்டர் வந்து காமன் பேஸில் இருக்கான், அப்போது கரண்ட் கெயின் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட் கொடுத்துருக்காங்க 5 mA சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட், சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட் என்ன இருக்கும் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு கரண்ட் கெயின் இருக்கும், ஒன்று ஆல்ஃபா இருக்கும், இன்னொன்று பீட்டா இருக்கும். ஆல்ஃபா வந்து எப்போதுமே லெஸ் தேன் 1 இருக்கும், பீட்டா வந்து எப்போதுமே கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ஆல்ஃபா என்ன சொல்லும்னா, சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் பை சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட். எமிட்டர் கரண்ட் வந்து எப்போதுமே அதிகமாக இருக்குங்க, அதுதான் டோட்டல் கரண்ட், அதனால தான் ஆல்ஃபா வந்து லெஸ் தேன் 1 இருக்கும். இதே பீட்டா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட், இது அவுட்புட் கரண்ட்னு கூட சொல்லுவாங்க, பை சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட். கலெக்டர் கரண்ட் அதிகமாக இருக்குங்க பேஸ் கரண்ட் விட, அதனால பீட்டா கிரேட்டர் தேன் 1 இருக்கும். இப்போ ஆல்ஃபா கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் ஐயையும் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நீங்கள் ஐசி கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல்டா ஐசி வந்து ஆல்ஃபா இன்டூ டெல்டா ஐஇ, ஸோ 0.98 × 5 mA 4.9 mA அப்படின்னு வரும். அப்புறம் பேஸ் கரண்ட் கேட்குறாங்க, இது யூஸ் பண்ணலாங்க. சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு change in collector current plus change in base current. So emitter current தான் total current, அங்கிருந்து தான் பேஸ்லையும் கலெக்டர்லையும் டிவைட் ஆகும். பேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கலாங்க, இதில் சப்ஷூட் பண்ணுங்க, 0.1 mA வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, டிரான்சிஸ்டர் வந்து காமன் எமிட்டர் மோட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கெயின் கொடுத்துருக்காங்க, இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கெயின் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ வோல்டேஜ் கெயின்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க, பீட்டா இன்டு ஆர் நாட் பை ஆர் ஐ அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. இது கவனிச்சிங்கன்னா கிரேட்டர் தேன் 1 இருக்கு, ஸோ இது பீட்டான்னு டைரக்டா சொல்லிடலாங்க. ஸோ இது 50 × அவுட்புட் தான் லோடுன்னு சொல்லுவோம், அது வந்து 5 kΩ சொல்லியிருக்காங்க. ஸோ 5 × 10³ ஓம்ஸ் பை இன்புட் வந்து 1 kΩ, ஸோ 1 × 10³, இது கேன்சல் பண்ணலாங்க, 250 அப்படின்னு வரும். ஸோ வோல்டேஜ் கெயின் வந்து 250 வோல்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் ஏ ரெசிஸ்டர் இன் கலெக்டர் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ கலெக்டர் சர்க்கியூட்டில் இருக்கிறது தான் அவுட்புட்டுங்க, இது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வோல்டேஜ் ட்ராப் தான் அவுட்புட் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, பேஸ் கரண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிக்கலாம், கலெக்டர் வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் கலெக்டர். இது கூட கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது வேற. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் நீங்கள் பார்க்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வோல்டேஜ் வந்து 0.5 இருக்கு, ஸோ இங்கே 0.5 சப்ஷூட் பண்ணுங்க, பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 800, 1/1600 ஆம்பியர் அப்படின்னு வரும். இது கலெக்டர் கரண்ட். ஸோ இப்போ பேஸ் கரண்ட் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பீட்டா வந்து IC/IB, பீட்டா தெரிஞ்சா ஈஸியாக ஐபி கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் இங்கே ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குங்க, 1/α − 1/β = 1. 1/β அந்த சைட் கொண்டு வந்துட்டு 1 இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா பீட்டா வந்து இப்படியும் எழுதிக்கலாம், α/1 - α அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் எழுதிக்கலாங்க. ஸோ இங்கே ஆல்ஃபா கொடுத்துருக்காங்கல்ல, 0.96/1 - 0.96 = 0.04. ஸோ இது வந்து 96/4, இது கேன்சல் பண்ணுங்க, பீட்டா வந்து 24 அப்படின்னு வரும். ஸோ பேஸ் கரண்ட் வந்து இப்படி எழுதிக்கலாம், 1/β வந்து 1/24 × கலெக்டர் கரண்ட் வந்து 1/600. இது டிவைட் பண்ணிங்கன்னா 0.0026 × 10⁻², அப்படின்னு வரும். இதை 26 × 10⁻⁶ அனு எழுதிக்கலாங்க, ஆம்பியர். ஸோ 26 µA எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, பவர் கெயின் கொடுத்துட்டாங்க, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, பீட்டா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கெயின் ஃபார்முலா இருக்குங்க, β² × அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பவர் கெயின் வந்து 5 × 10⁶ இஸ் ஈக்குவல் டு பீட்டா வந்து 49 சொல்லியிருக்காங்க. ஸோ 49² × அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 500 kΩ, ஸோ 500 × 10³ / 6 அதுதான் அவங்க கேட்குறாங்க. கேன்சல் பண்ணிக்கலாம், இது 100 ஆர்என் வரும், இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ஐ வந்து 49² × 10⁻¹ இது வந்து 240.1, தேர்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, கரண்ட் கெயின் கொடுத்துருக்காங்க, பவர் கெயின் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கெயின் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பவர் கெயின்க்கும் வோல்டேஜ் கெயின்க்கும் கரண்ட் கெயின்க்கும் ரிலேஷன் இருக்கு. இங்க கரண்ட் கெயின் என்ன பீட்டா, ஸோ மூணுத்துக்கும் ரிலேஷன் இருக்கு. பவர் கெயின் வந்து 300, வோல்டேஜ் கெயின் இன்டூ கரண்ட் கெயின் வந்து 50.
இது கேன்சல் பண்ணுங்க, 6 RN வரும், வோல்டேஜ் கெயின் வந்து 6 N வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ரெண்டு ஆம்பிளிஃபயர் இருக்குன்னு சொல்றாங்க, ரெண்டு ஆம்பிளிஃபயருக்கும் வோல்டேஜ் கெயின் கொடுத்துருக்காங்க செப்பரேட் செப்பரேட்டா. இன்புட் சிக்னல் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் சிக்னல் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டு ஆம்பிளிஃபயர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், ரெண்டு ஆம்பிளிஃபயருமே சைட் பை சைடு இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ இங்கே ஆம்பிளிஃபயர் 1, இது ஆம்பிளிஃபயர் 2, அவுட்புட் வோல்டேஜ் வெளியில் வரும். இந்த டிரான்சிஸ்டரில் ஒரு வோல்டேஜ் கெயின், இந்த டிரான்சிஸ்டரில் ஒரு வோல்டேஜ் கெயின் இருக்கும். ஸோ டோட்டல் வோல்டேஜ் கெயின், ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். இதனால வோல்டேஜ் கெயின் இன்டு செகண்ட்னால வோல்டேஜ் கெயின், இது மல்டிப்ளை பண்ணால் 10 × 20. ஸோ டோட்டல் வோல்டேஜ் கெயின் வந்து 200. ஆனால் வோல்டேஜ் கெயின் ஃபார்ம்ல வந்து அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ். ஸோ இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 0.01. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 200 × 0.01. மல்டிப்ளை பண்ணுங்க, 2 V வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேஸ் கரண்ட் இவ்வளோ சேஞ்ச் பண்ணுறாங்களாம், அதனால கலெக்டர் கரண்ட் இவ்வளோ சேஞ்ச் ஆகுதான், காமன் எமிட்டரில் யூஸ் பண்ணுறாங்க, லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கெயின் ஆஃப் த ஆம்பிளிஃபயர் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அகெயின் வோல்டேஜ் கெயின் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு ஆர் நாட் பை ஆர்ஐ. ஸோ இங்கே பீட்டா வந்து நீங்கள் செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். பீட்டா வந்து சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் பை சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட். சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் எவ்வளோ இருக்குன்னா 2 மில்லியன் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 × 10⁻³ பை பேஸ் கரண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னா 15 µ. ஸோ 15 × 10⁻⁶ 2/15 × 10⁻³ இது வந்து பீட்டா. இதில் சப்ஷிட் பண்ணுங்க, 2/15 × 10⁻³ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 5 kΩ சொல்லியிருக்காங்க. ஸோ 5 × 10⁻³ பை இன்புட் வந்து 665. இது கேன்சல் பண்ணுங்க, இது 3 ஆர். 665 × 3 வந்து ஆல்மோஸ்ட் 2000 வருங்க. ஸோ இந்த 2000 இந்த 2000 கேன்சல் ஆகிடும், 10⁻³ வரும் ஃபைனலி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும்.